ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த இடத்துல ஜீவனோடு வச்சிருக்கிறார். பயந்த காரியங்கள் நடக்காதபடி காத்து கொண்டார். அதிசயங்களும் அற்புதங்களும் அழகாக நடத்தி வந்தார். பயங்கரமான காரியங்களை செய்தார். யாரெல்லாம் அப்படி நிற்கிறீங்களோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லவராகவே இருந்தார். பிள்ளைகளை காப்பாற்றினார். போக்கிலும் பரத்திலும் கூட இருந்தங்களை பராமரித்தார். அற்புதமான அவருடைய நடத்துதல் அதிசயம். நான் சொல்லுவேன், எங்களோட வாழ்க்கையில ஒரு மாசத்துக்குள்ளேயே எத்தனையோ அதிசயம் ஆண்டவர் செய்தார். உங்களுக்கும் அப்படி நிச்சயமாய் செய்திருப்பார். டிலன் போன பாதை உங்களுக்கு தெரியும். பயங்கரமான ஒரு வியாதி. நாலு நாள் 40-39 டிகிரிக்கு மேல அவருடைய டெம்பரேச்சர் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதிசயமாய் அந்த பிள்ளைக்கு உயிர் சேதம் இல்லாதபடி, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாதபடி தூக்கி எடுத்தார். டாக்டரை விட, மெடிசினை விட நாங்கள் ஆராதித்து நம்பி வணங்கி வருகிற அற்புத தெய்வம், அவர் பெரியவர், அவர் இன்றும் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறார். அதற்காக நான் அவருக்கு முதல் நன்றி செலுத்துகிறேன். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். இது சாட்சி நேரம் இல்லை, ஆனாலும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லும்படியாய் இந்த இடத்திலே ஆண்டவருளே சபையிலே, அவருடைய சபையிலே நடுவிலே நின்று அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் என் பக்கத்தை விட்டு நான் சொல்லுகிறேன். எனக்கு வியாதி இருந்தது, பிளீடிங் இருந்தது, பலவிதமான வருத்தங்கள் இருந்தது. அது எல்லாம் ஒரு கேன்சருக்கு ஏற்ற வருத்தம் என்று சொல்லி டாக்டர்ஸ் அறிவிக்கப்பட்டார்கள். அதற்குரிய டெஸ்ட்களை செய்தார்கள், பிளட் டெஸ்ட் எடுத்தார்கள், சிடி ஸ்கேனுக்கு அனுப்பினார்கள், ஸ்டூல் டெஸ்ட் பண்ணினார்கள். முடிவிலே சிடி ஸ்கேனுக்காக ரிசல்ட்ஸுக்காக பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் என்று சொல்லி இந்த இடத்திலே அதே நம்பிக்கையோடு இந்த இடத்திலே வந்து நின்று நான் சாட்சி சொல்லுவேன், என் தேவன் என் ஜெபத்தை கேட்டார், அவர் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிற என் பரம தகப்பன், உம்மை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே என் தேவன், எனக்கு வியாழக்கிழமை ரிசல்ட்ஸ் வந்தது. உன்னை நாங்கள் சோதித்த மட்டிலே ஒரு விதமான ஒரு அப்னோமல், அதாவது ஒரு விதமான ஒரு வித்தியாசத்தை அங்கே நாங்கள் காணவில்லை, எல்லாம் அப்படியே இருக்கிறது. ஐ எம் கிளாட் டு பாஸ் திஸ் மெசேஜ் என்று சொல்லி அவர் சந்தோஷமான செய்தியை எங்களுடைய கன்சல்டன் எனக்கு அனுப்பியிருந்தார். நான் இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், நாங்கள் பரிசுத்தமானவர்கள் என்றல்ல, நாங்கள் குறைவுள்ளவர்கள், எத்தனையோ இன்னும் இன்னும் எங்களுக்குள்ள எவ்வளவோ இருக்கிறது. ஆனாலும் அவர் நல்லவர், அவர் பராமரிக்கிறவர், அவர் அன்பு செய்கிறவர், அன்பு வைக்கிறவர்களை காப்பாற்றுகிறவர், கரிசனை உள்ளவர். நாங்கள் பயப்படாதபடி என் அப்பாவையே நோக்கி எங்கள் ஆத்துமா காத்து கொண்டிருந்தபடியினால் அவர் நம்பி இருந்தது, நாங்கள் அவரிடத்திலே நம்பிக்கை வைத்தது. 62 சங்கீதம் அப்படியே நடந்தது. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அற்புதம் செய்வார். பயப்படாதீங்க. எங்களோட வாழ்க்கையில கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம் இன்னும் நடக்கலைன்னு சொல்றீங்களா? நான் கேட்டுக்கொண்டிருக்கிற சில காரியங்கள் இன்னும் நடக்கல தான், ஆனால் அதுக்கு நடுவிலே வருகிற காரியங்களே அவர் தன்னுடைய அற்புத வல்லமையை காண்பிக்கிறார், சுகத்தை காண்பிக்கிறார், வெற்றியை காண்பிக்கிறார். ஒன்று நாங்க செய்ய வேண்டும், பயப்படக்கூடாது, அவர் இருக்கிறார் என்ற ஒரு ஜம்பிக்கையோடு அனுதினம் அவரை சேவிக்க வேண்டும். சில நேரம் கவலைகள், கஷ்டம், வேதனைகள் வருந்தான், அப்படியான ஒரு வியாதிகள் எங்களுக்கு வந்துட்டு கேட்கிறவர்களே, மற்ற மனுஷர்களை பார்க்கிறவர்களே ஒரு கோபம், எரிச்சல் வரும். சில நேரம் இப்படி எனக்குத்தானா, இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவர் ஏன் என்னை இப்படி செய்தார், யோசனை வரும். ஆனால் அதற்கு ரெசிஸ்ட் பண்ணினேன். அடிக்கடி இந்த யோசனை வர்ற வேளையில ரெசிஸ்ட் பண்ணி, அவளை ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவன் உள்ளத்தோடு இருக்கிறார். அதனால இந்த வேளையிலே நாங்கள் ஆர்ப்பரித்து சொல்லுவோம், துதித்து பாடிட பார்த்திரே, நீர் நடத்தின வழிகள் அற்புதம், அதிசயம் என்று சொல்லி அவரை பார்த்து நாங்கள் நன்றியோடு படிப்போம். நன்றி ஆண்டவரே. துதித்து பாடிட பார்த்திரே, தூங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பார்த்திரே, தூங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமாமே. அவருடைய நடத்துதல் உங்களை நடத்தின விதம் அதை நினைத்தவருக்கு நன்றி சொல்லுங்க. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுமே, நன்றி ஆளுள்ளமே மிக பொங்கிடுமே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுமே.
கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்ததால் சொந்தரிப்போமே. அல்லேலூயா தூதி சாற்றிடுவோம். கம்பீரித்து மகிழட்டும், மீட்டுக் கொண்ட ஆத்துமா சுகப்படுத்தின ஆத்துமா மகிழட்டும். தூதி சாற்றிடுவோம். அக்கினியூடாய் நடந்தாலும் அழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியூடாய் நடந்தோமே. அழியின் தண்ணீரை கடந்தோமே. சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயமென கீந்ததால் சொந்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதல் நடத்துதல் நீர் செய்தவைகள் நீர் பாராட்டின கிருபை மிக பொங்கிடுமே. நாம் அல்லேலூயா தூதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுமே. நாம் அல்லேலூயா தூதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர காத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு என்னோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் சொந்தரிப்போமே. நன்றி ஆண்டவரே. துதித்து பாடுறதுக்கு பாத்திர நீங்க ஒருவர் தான். எங்களை கண்ணோக்கி பாத்தீங்களே. நாங்க போன பாதையெல்லாம் நீங்க அறிஞ்சீங்களே, சொன்னீங்களே. நான் உன்னை நன்றாய் அறிந்திருக்கிறேன். நீ உட்காருதலையும் நீ எழுந்திருதலையும் நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். உன் வழிகள் எல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் போக்கையும் உன் பரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ போகிற பாதையை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீங்களேப்பா. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நான் என் கையை வைத்து நெருக்கி ஏவுகிறேன் என்று சொன்னீங்களே. நீ பாதாளத்தில் நீ படுக்கை போட நினைச்சாய். நீ என்னை விட்டு ஓடி போக நினைச்சாய். என்னை விட்டு தூர போக நினைச்சாய். வானத்திலே ஏறி அங்கே இருப்பேன் என்று நினைச்சாய். சமுத்திரத்தின் அக்கறையிலே போய் இருப்பேன். சிறகுகளை விரித்து அங்கே அடித்து போய் அங்கே அங்கே என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று நினைச்சாய். ஆனால் என் கை அங்கேயும் உன்னை பிடிச்சு இழுத்தது. நீ என்னை விட்டு விலகுவது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஒரு அற்புத தெய்வம் எங்களோடு இருந்தபடியினால்தான் இந்த நிமிஷம் வரை இந்த அக்கினியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்தார். நாங்கள் நடந்து வந்தது அக்கினி, அக்கினி 7 மடங்கு அக்கினி போடப்பட்டது தான். ஆனாலும் அதன் நடுவிலும் எங்கள் தேவன் எங்களோடு இருந்து எங்களோடு உலாவினார். யார் சொல்ல முடியும் அவர் நடத்தி வந்த வழிகள் அதிசயம் அற்புதம். எத்தனை காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில நடந்தாலும் அவர் உண்மை உள்ள ஜீவன் உள்ள அவரை தேடி அவருக்காக மாத்திரம் காத்திருக்கிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். என்ன நடந்தாலும் எங்களோட தலையிலிருந்து ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது. அவர் அறிந்திருக்கிறார். ஒரு அடைக்கலான் குருவி கூட விழுகிறதை அறிவாரா என்றால் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சாயலை உருவாக்கப்பட்டவர்கள் அவர் அறிஞ்சிருக்க. அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் மகிமைப்படுகிறார், அவர் கனப்படுத்தப்படுகிறார், அவர் உயர்த்தப்படுகிறார். இயேசு என்ற மகத்துவம் உள்ள நாமம், அற்புதம் செய்கிற நாமம், அதிசயம் செய்கிற நாமம், பிசாசுகளை விரட்டுகிற நாமம்,
கட்டுகளை உடைக்கிற நாமம், பலவீனனை பலப்படுத்துகிற நாமம், அவருடைய சமூகத்தை விட்டு ஓட நினைக்கிறவனை, நினைக்கிறவளை இழுத்து பிடித்து அவருடைய சன்னிதானத்திலே அவரோடு சேர்த்து கொண்டு மார்பிலே அணைக்கிற அந்த அன்பு நாமம், இயேசு நாமம், நற்செய்தியை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை போதித்து நடத்தினீரே. நாங்கள் வளர்ந்து கந்த பாதையிலே அவருடைய வார்த்தை எங்களை நடந்திருக்காவிட்டால் நாங்கள் எங்களுடைய துக்கத்திலே, எங்களுடைய சோகத்திலே நாங்கள் மரித்து போயிருப்போம். ஆனால் எங்களை அவருடைய வார்த்தை உயிர்ப்பித்தது. அற்புதம் செய்ய முதலே எங்களை சந்தோஷப்படுத்தினார். அற்புதம் செய்ய முதலே எங்களுக்கு உறுதிப்படுத்தினார். அற்புதங்களை செய்யறதுக்கு முதலே வார்த்தைகளை கொடுத்து கொடுத்து உற்சாகப்படுத்தினார். நீ நம்புகிறது கர்த்தரிடத்திலிருந்து வரும் சொன்னார். துச்செய்தியை கண்டு மனுஷன் பயந்து போவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 71:23 சொல்லுகிறது, சாரி அந்த வசனம் இல்லை, இன்னொரு வசனம், 112:7 சொல்லுகிறது, துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்பட மாட்டான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். துச்செய்தியை கேட்டு நீங்கள் கலங்கி போய் இந்த இடத்துல நிற்கிறீர்களா? இல்லாவிட்டால் துச்செய்தி வருமோ என்று சொல்லி பயப்படுறீர்களா? ஆனால் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான், அவன் அசைக்கப்பட மாட்டான். ஏனென்றால் அவரோடு இணைந்திருக்கிற அந்த கன்மலை அவனை தூக்கி கொண்டு போகும், பாதைகள் எல்லாம் சுமந்து கொண்டு போகும். நம்பினவர்களாய் சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த கடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த கடைக்கலம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதித்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதித்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சொல்லுங்கோ, தங்களை பார்த்து சொல்லுகிறது, அவரை நம்பின மனுஷன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அதை யாரும் தொட முடியாது, எந்த வியாதி மலரும் தொட முடியாது. ராஜா கருத்துடனே போற்றி பாடுவோம், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனை போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், விழுந்து பணிந்து வணங்குவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், விழுந்து பணிந்து தொழுகுவோம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் துதியில் பயப்பட தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். நமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், அவன் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், அவன் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். பூமி நிலை யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஓ காத்து சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் இயேசப்பா எங்களோடு இருக்கிறேன், எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறேன். மலைகள் பயந்து போனாலும், பர்வதங்கள் விழுந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது இரட்சன் கன்மலை,
ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். தேவன் நமது ரட்சண்ய கன்மலை ஆர்ப்பரித்து போற்றி ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிங்க எரிகோ உடைய கட்டும் நம்பிக்கையோடு சொல்லுங்க. பூமி நிலை மாறட்டும், மனுஷர்கள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், காரியங்கள் மாறட்டும், கர்த்தர் இருக்கிறாரே. நன்றி இயேசுவே. வல்லவர், யோசனையில் பெரியவர், நீ உயர்ந்தவர். நன்றி இயேசுவே. சேனைகளின் கத்தரங்களோடு இருக்கிறார் மகனே, மகளே உன்னோடு இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கத்தர், ஜூதராஜ சிங்கம், சத்ருவின் தலையை நசுக்கிறவர். சத்ரு என்ன திட்டம் போட்டிருந்தாலும் அவனுடைய திட்டம் அல்ல, அவர் செய்ய நினைத்த திட்டம் தான் நிறைவேறும். அதற்கு தடையாய் காரியங்கள் வரும் தான், பயம் வரும், பலவீனம் வரும். ஆனால் அதன் நடுவிலும் சேனைகளின் கத்தரங்களோடு இருக்கிறார். நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. யாரெல்லாம் நம்புறீங்க? நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. வியாதிகளங்களை சேதப்படுத்துவதில்லை. துக்கமங்களை ஆண்டவரை விட்டு விலகி போக பண்ணுவதில்லை. மனக்கவலைகள் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் சகித்து கொண்டு எல்லாம் வாழ்க்கையிலே வந்து போகும். தான் உலகத்திலே உபதிரவங்கள் உண்டு, ஆனாலும் நாங்கள் அவரோடு இருக்கிற அந்த உறவு, அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம், அவரோடு இருக்கிற அந்த ஆசை, அந்த பாசம் மட்டும் எங்களை விட்டு நீங்காதபடி நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அவர் எப்பொழுதும் எங்களோடு இருப்பார். நாங்கள் தான் விட்டு விலக யோசிப்போம், ஆனால் அவர் எங்களை விட்டு விலக மாட்டார். அவர் அன்பின் காய்ச்சினால இழுப்பார். நீ போக நினைக்கலாம், பாதாளத்தில் போட்டால் பாக்கியா போறாங்க, நோ, அங்கேயும் வருவார். சிறகுகள் இருக்குது, செட்டை அடைச்சிட்டு போம் என்று சொன்னார், அங்கேயும் அவரது வலது கரம் இழுத்து பிடிக்குமா? அதனால அந்த நல்ல தெய்வம், அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எங்களை யோசிச்சு பாருங்க. மனுஷர்களை இப்படி பின்தொடருவார்களா? மனுஷர்கள் எங்களை பின்தொடருவார்களா? நாங்கள் அவர்களை விட்டு விலகினா சரி போனா போ, நீ இல்லாட்டே இன்னொரு ஆள். ஆனால் அப்பர் அப்படிப்பட்டவர் இல்லை. நீ தான் எனக்கு வேணும். அதனால் தான் இவ்வளவும் செய்கிறார், இவ்வளவும் செய்கிறார். அதனால மனதை தளர விடாதபடி உற்சாகத்தோடு அவருக்கு ஏன்டா, அவர் உங்களை மீட்டு கொண்டு அந்த இருதயம் அவரை பாடும் போது அவருடைய எங்களுடைய உதடு கும்பியிருத்து மகிழ வேண்டுமா? இந்த இடத்துல நாங்கள் மகிழுவோம், அவரை மாத்திரம் உயர்த்துவோம். அவர் கனத்துக்குரியவர், அவர் தடைகளை உடைக்கிறவர், அவர் சமாதான பிரபு, சந்தோஷத்தை கொடுக்கிறவர், மங்கி எரிந்து கொண்டிருக்கிற திரியை அணைக்காதவர், நெறிந்த நாளலை முறிக்காதவர். மனுஷன் முறிச்சு போட்டு இது உதவாது என்று விட்டுருவான், ஊதி மங்கி எரிகிறதை ஊதி அணைச்சு போடுவான். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? எண்ணியை ஊத்துவார். என்ன பிரகாசி, எழும்பு எழும்பு, உன் ஒளி வந்தது என்று சொல்லி எங்களை உற்சாகப்படுத்துற ஒரு தேவன் எங்களோடு இருக்கிறார். அதனாலே அவரை ஆராதிப்போமா? ஒருமனப்பட்டு கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஓசன்னா கீதம் பாடுவோம். ஓசன்னா கீதம் பாடிடுவேன், உன்னத தேவன் உந்தனுக்கே. ஓசன்னா கீதம் பாடிடுவேன், துதிக்கிற துதி அவருக்கு மாத்திரம் தான் போகுது. உமக்கு வானம் பூமி படைத்தவரே, வாழ்த்தியும் போற்றிடுவே. வானம் பூமி படைத்தவரே, வாழ்த்தியும் போற்றிடுவே. நல்லவரே, நல்லவரே, ஆராதனை
அவரை பார்த்து சொல்லுங்க, அந்த தாம்பரம் பார்த்து சொல்லுங்க, ஆராதனை உமக்கு ஜீவன் தந்தே மீட்டவரே, ஜீவிக்கும் தெய்வம் நீர்தான் ஐயா, ஜீவ அனுபவிச்சவர்கள் மீட்டவரே, ஜீவிக்கும் தெய்வம் நீர்தான் ஐயா, ரட்சகரே இயேசுநாதா, கைவிடவே மாட்டீங்க. நாங்க சூழ்நிலைகளை பார்க்கல, எங்கட பிள்ளைகளை பார்க்கல, மனுஷரை பார்க்கல, உம்மை பார்க்கிறோம் சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, நேச நீரே என் நாடும் என்னோடு இருந்தவரே, என்னை தேற்றும் நேச நீரே என் நாடும் என்னோடு இருப்பவரே, அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுவர்களுக்கு சமீபமாய் அவர் இருக்கிறாராம். அவரை தொட்டு கூட நாங்க பார்க்கலாமா? அவ்வளவுக்கு சமீபமாய் இருக்கிறார். அவரை தடவி பார்க்கலாம், அவ்வளவுக்கு சமீபமாய் இருக்கிறார் என்ற நாங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவரை நாங்கள் இந்த இடத்திலே ஸ்தானத்திலே நாங்கள் அவரை மகிமைப்படுத்தி பிரஸ்தாபப்படுத்துறோமோ அந்த இடத்திலே அவர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த இடத்திலே அவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அவர் சர்வசாதாரணமானவர் அல்ல, அவர் பெரியவர். அந்த பெரிய தேவன் தான் எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறாரா? எங்களோட உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் அவர் அறிகிறாரா? எங்களோட வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியுமா? இந்த அறிவு எவ்வளவு ஆச்சரியம்! இந்த அறிவு எங்களுக்கு எட்டாததாக இருக்கிறதே. வெறிக்க முடியாத, கிரகிக்க முடியாத, மனுஷரால் முடியாத, டாக்டரால் முடியாத சூழ்நிலைகளை மாற்றுகிறவருடைய அறிவு, அவரை குறித்த அறிவு எங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. எங்களோட வாயிலே சொற்கள் புறவாததுக்கு முன்னமே முன்கூட்டியே அதை அவர் அறிகிறாராம். எங்களுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அவர் அறிகிறாராம். பயங்கரமான தெய்வமாக, ஆச்சரியமான தெய்வம். அவரை நினைக்கிற வேளையெல்லாம் அவருடைய அன்பு ஆழம் அகலம் உயரம் நீளம் இல்லாத அந்த அன்பு, அந்த தெய்வம்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் எங்களுக்குள்ளே வாழ்கிறார், ஒப்பற்றவர் எங்களுக்குள்ளே வாழ்கிறார், அன்புள்ளவர் எங்களுக்குள்ளே வாழ்கிறார், இரக்கம் உள்ளவர் எங்களுக்குள்ளே வாழ்கிறார். நாங்கள் தான் அன்பில்லாதவர்களாக இருக்கிறோம், சில நேரம் இரக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ளே வாழ்கிறவர் அங்கே இருக்கிறார். ஆனால் நாங்கள் அவரை பயன்படுத்துவதில்லை. இந்த வேளையில் அவரை நாங்கள் உயர்த்துவோமா? திரும்பமா அவரை உயர்த்துவோம். அவர் நல்லவர்,
அவர் வல்லவர், அவர் நம்பத்தக்கவர், அவர் எங்களை அழைத்தவர், உண்மை உள்ளவர், அழைத்த அழைப்பை விட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுறவர், செட்டியின் மறைவிலே மறைக்கிறவர், நீதிமானுடைய கூடாரத்துக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷ சந்தோஷத்தை சத்தத்தை கேட்க தொடிக்க பண்ணுகிறவர், வீடுகளை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுகிறவர், சரீரத்திலே பலன் கொடுக்கிறவர், நன்மையினால் வாயை திருப்தியாக்குறவர், கழுகுக்கு சமமாய் எழும்பி உயர பறக்க வைக்கிறவர், வாழ வயது போல எங்கள் வயதை கழுகுக்கு சமமாய் மாற்றுகிறவர், ஓடினாலும் இழைப்படையாதபடி நடந்தாலும் சோர்ந்து போகாதபடி செய்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், சோர்ந்து போகிறையா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார், திடமழதை கொடுக்கிறார். எப்பொழுது அவருடைய சமூகத்திலே அவரோடு நாங்கள் உறவாடுகிற வேளையில் இதெல்லாம் எங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறது. நாங்கள் ஒன்றும் பேவனத்தை வேலை ஆமேன். அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற வேளையில் அவரோடு நாங்கள் உறவாடுகிற வேளையில் அப்பாடைய இன்ப பிரசன்னம் எங்களை நிரப்புறதுனாலே நாங்கள் அவரை இந்த வேளையில் இன்னமொரு விசை அவரை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோம். நீரங்கள் மீட்பர், நீரங்கள் நேசர், நீரங்கள் மீட்பர் பரிசுத்தர், நீரங்கள் மீட்பர், நீரங்கள் நேசர், நீரங்கள் மீட்பர் பரிசுத்தர், 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 எங்களில் வாழ்பவர் பரிசுத்தர், நீர் என்ற நம்பிக்கை, நீரங்கள் வல்லமை, நீரங்கள் மகிமை ஒப்பற்றவர், நீரங்கள் நம்பிக்கை, நீரங்கள் வல்லமை, நீரங்கள் மகிமை ஒப்பற்றவர், 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 சேனைகளின் கர்த்தர் ஒப்பற்றவர். அவரை பார்த்து சொல்லுங்க, அவர் ஆசைப்படுவார், அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவர் கேட்கிறார், ஒப்பற்றவர், துதிகளில் வாழ்பவர் ஒப்பற்றவர், நீரங்கள் நண்பர், நீரங்கள் நண்பர், நீரங்கள் வாழ்வில் அன்புள்ள யாரெல்லாம் சொல்லுவீங்க, நீரங்கள் அன்பர், நீரங்கள் நண்பர், நீரங்கள் வாழ்வில் அன்புள்ளவர், 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 துதிகளில் வாழ்பவர் அன்புள்ளவர், நீரையின் நீட்பர், நீரையின் நேசர், நீரையில் மேய்ப்பர் பரிசுத்தர், 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 துதிகளில் வாழ்பவர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தர், துதிகளில் வாழ்பவர் பரிசுத்தர், எங்களில் வாழ்பவர் பரிசுத்தர், நீரெந்த நண்பன், நீரெந்த நேசர், நீரென்னில் வாழ்பவர் அன்புள்ளவர், 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 எங்களில் வாழ்பவர்
அன்புள்ளவர் பரிசுத்த பரிசுத்த துதிகளில் வாழ்பவர் பரிசுத்த நன்றி ஆண்டவரே இறங்களுடைய நேச துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவரே நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே எங்கள் நடுவிலே உலாவுறீங்கப்பா எங்களை பார்க்குறீங்க உம்முடைய அன்பு கண்கள் உம்முடைய கைகளங்களை தொடுகிறதப்பா நாங்கள் தடவி பார்த்தும் எங்களுக்கு அவ்வளவு சமீபமாக இருக்கிறீங்கப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து முழங்கால் படியிட்டு உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாய் அந்த கிருபையை பெறும்படியாய் ஏற்ற சமயத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எங்கள் முடிகள் எங்களுடைய கிரவுன் எங்களுடைய பெருமைகள் எங்களுடைய அகங்காரங்கள் எங்களுடைய மேட்டுமைகள் எங்களுடைய பொல்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் அப்படியே இறக்கி எறிந்து வைத்துவிட்டு உம்முடைய சன்னிதானத்திலே முன்பாக நாங்கள் நிற்கிறோம் அப்பா எங்கள் குறைகளை எல்லாம் நீங்க மன்னிச்சிட்டீங்க எங்கள் பாவங்கள் மிருதலை நீங்க மன்னிச்சிட்டீங்கப்பா எங்களை மனுஷர் என்று நீங்க நினைவு கூறுறீங்க உமக்கு நன்றி ஏசப்பா உமக்கு நன்றி உம்முடைய சபையாய் நாங்கள் உமக்கு முன்பாய் நிற்கிறோம் தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிறோம் எங்கள் ராஜா நீர் வாழ்க என்று சொல்லி நாங்கள் எங்களை தாழ்த்தி உமையத்துகிறோம் அப்பா நீர் மகிமைப்படுவீராக நீர் மகிமைப்படுவீராக நீர் உயர்த்தப்படுவீராக சிங்காசனத்திலே வீச்சிருக்கிற எங்கள் பரம தகப்பனே உமக்கு முன்பாய் எங்களை தாழ்த்துகிறோம் ஜோவான் 21 ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி எங்களை நாங்கள் இப்பொழுது அவரிடத்திலே நாங்கள் சமர்ப்பிக்க போகிறோம் ஆராதனை என்பது அவருக்கு நாங்கள் ஆராதனை செலுத்தி நன்றி செலுத்தி விட்டோம் இப்பொழுது அவர் எங்களிடத்திலே பார்க்கிறார் நீ ஆராதனை செய்தாய் நீ எனக்கு நன்றி செலுத்தி என்னை துதித்தாய் ஆனால் உன்னுடைய இருதயம் எனக்கு தூரமாக இருக்கிறதே நீ உதடினாலே துதித்தாய் ஆனால் உன்னுடைய இருதயம் வெகு தூரத்தில் இருக்கிறதே என்ற ஒரு ஆதங்கத்தோடு நிற்கிற எங்கள் அன்பு தகப்பன் ஒரு காரியத்தை என்னை தியானிக்க வச்சார் இந்த காலவில் நான் வேறு காரியத்தை தான் நான் திவாரியை கூட சொல்லிட்டு போனேன் இதை போடுங்க நான் ஆண்டவரின் இடத்துல இந்த காரியத்தை சொன்னபடியினால் நான் அந்த நாளை உங்களோட பயந்து கொள்கிறேன் சுருக்கமாய் மீன் பிடிக்க போன அந்த பேதுரு அவனை ஆண்டவர் அழைத்தார் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்காதபடி சோந்தவனாய் ஆண்டவரை விட்டு மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி மற்றவர்களையும் தன்னோடு கூட்டிக் கொண்டு அங்கே மீன் பிடிக்க போகிறான் அவன் நினைச்சிருப்பான் நான் முந்தி செய்து வந்த தொழில் நான் பழக்கமானவன் எல்லாமே ஒரு காலத்திலே செய்து கொண்டு வந்தவன் இப்போ என்னதான் நடக்க போகுது பழைய நிலைமைக்கு நான் போய் என்னுடைய சொந்த காலிலே சொந்த பலத்திலே சொந்த காரியத்திலே நான் ஈடுபட்டு செய்யலாம் பரவாயில்லை என்று மறுதளிச்சவனாய் மறுதளிச்சு மனம் திரும்பினவன் தான் ஆனால் இப்பொழுது அவனுடைய சூழ்நிலை அப்படியா இருக்கிறது அந்த வேளையிலே வேதம் சொல்லுகிறது அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை சன்பான சௌர சௌரிகளே திரும்ப சொல்லுகிறேன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு என்னால் எதுவும் சாதிக்க முடியும் என்று என்னால் முடியும் என்று மாற்றின நெச்சரா நாங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் தான் அவனுடைய பலமும் அவனுடைய அனுபவங்களும் அவனுக்கு உதவி செய்யவில்லை கத்தரோடு இருக்கிற வேளையில் எத்தனையோ காரியங்களை செய்ய முடியும் மீனை விட்டுட்டு மனுஷரை பிடிக்கிறதை ஆக்கிரேன் என்று சொன்ன தேவனை விட்டு திரும்ப போனான் ஆனால் அங்கே அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை அந்த வேளையில் அதான் ஆண்டவர் சொன்னார் என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது 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 அவருடைய பலம் அவருடைய உதவி அவருடைய கிருபை எங்களோடு இருந்தால் தான் நாங்கள் உயர முடியும் வாழ முடியும் தைரியமாக இருக்க முடியும் சோர்ந்து போகாதபடி மனுஷரால் அழுத்தப்படாதபடி இருக்க முடியும் இந்த வேளையில அவனுடைய வாழ்க்கையில அவன் வாயால அன்னைக்கு பிடிக்கல ஆண்டவர் 5 வசனத்திலே சொல்றார் இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது கூடத்திலே உண்டான்னு கேட்கிறார் ஆண்டவர் கேட்கிறார் பார்த்து கேட்கிறார் ஏதாவது உன்னிட்ட இருக்கா ஏதோ மீன் பிடிக்க போறேன்னு வந்த சில காலங்கள் நல்லா தான் ஓடும் வண்டி ஓடும் ஆனால் ஒரு நேரம் வரும் ஆண்டவர் கேட்பார் உன்னிட்ட ஏதாவது இருக்கா இப்ப மகனே மகளே உன்னிட்ட ஏதாவது இருக்கா அவர்கள் சொல்றார்கள் ஒன்றும் இல்லை நோ நத்திங் வி ஹவ் நத்திங் அப்படியான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்துடக்கூடாது அன்பான சௌரியே ஒன்றும் இல்லை என்று சொன்னால் பணத்தை நான் மாத்திரம் சொல்லல சமாதானம் ஒன்றும் இல்லை சந்தோஷம் ஒன்றும் இல்லை உண்டிலேயும் விருப்பம் இல்லை குடும்பம் இல்லை எல்லாம் பார்க்கறதெல்லாம் நஷ்டமும் தீமையும் வேதனையும் தான் இருக்கும் நான் நிச்சயமா சொல்றேன் இந்த வசனத்தை நீங்க இந்த நாளிலே இது ஆண்டவர் கொடுக்கிறார் நீங்க என்ன பார்க்காதீங்க இது சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்று நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொண்டால்
நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். என்னடா 12வது வசனத்திலே அவர் சொல்றார், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்றார், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளுங்க. அவன் அங்கே குதிக்கிறான். ஆண்டவர் தான் என்று அறிஞ்ச உடனே குதிச்சு எல்லாரும் அவர்கள் எல்லாரும் மற்றாக்கள் எல்லாம் போட்ல இருந்து தள்ளி கொண்டு வரான். இவன் மட்டும் குதிச்சு ஓடி போறான் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவர் சொல்றார், வா போஜனம் பண்ணு, கம் டைன் வித் மீ, என்னோட சாப்பிடு. அதான் தட்டி கொண்டிருக்கிறார், துறப்பாயா துறப்பாயா துறப்பாயா, என்னுடைய வார்த்தையை கேட்பாயா, அவனோட போஜனம் பண்ண விரும்புகிறேன். அதனால் இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. சாதாரணமாக படிக்க வேண்டாம், நீரே நம் நீர் நீரே எல்லாம் சொல்லுவோமா. தெரிஞ்ச பாட்டு தான் படித்து எங்களை ஒப்பு கொடுப்போம். எங்களில் முடியாவிட்டாலும் ஒப்பு கொடுப்போம், அவர் மிச்சம் செய்வார். நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ சொல்லுங்க, மரணமோ ஜீவனோ என்ன நடந்தாலும் நீரே தொடர்ந்து ஆராதிப்பேன் வரட்டும் இது வரட்டும், தொடர்ந்து ஆராதிப்பேன். என் உயிருள்ள மூச்சு இருக்க மட்டும் இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதி ஆட்டா படிக்காதீங்க. ஆராதிப்பேன் இயேசுவே, நேசிப்பேன் நேசிப்பேன் அவருடைய வல்லமை, கிறிஸ்து இயேசுவை மரித்தோரோடு உயிரோடு எழுப்பி தன்னுடைய வல்லமை மகத்துவத்தை காண்பித்த அதே தேவன், விசுவாசிகளாகிய உங்களிடத்தில் வல்லமையை காண்பிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவர். இது வரட்டும், இது வரட்டும். வல்லமை வல்லமை விளங்கப்படுங்கப்பா. நல்ல தெய்வம் அவர் ரசிக்கிறார். என் பிள்ளை சொல்லுகிறபடியே செய்கிறார், என் பிள்ளை சொல்லுகிறபடியே செய்கிறார். பின்தொடர்வே மாத்திரம் தொடராவிட்டால் அதற்கு என்னப்பா எல்லாம் வீண். அவமானம் வரட்டும், அவமதிக்கப்படட்டும், வெற்றியோ தோல்வியோ எது வரட்டையோ புகழ்ச்சியோ வரட்டும், மனுஷர்களால் புறக்கணிக்கப்படட்டும், பரவாயில்லை நான் உம்மை பின்தொடர்வேன், உம்மை பின்தொடர்வேன், என் தகப்பனை உம்மை பின்தொடர்வேன், உம்மையே நம்பி ஜீவிப்பேன், உம்மையே தொடர்ந்து ஆராதிப்பேன், உண்மையிலே நான் மகிமைப்படுவேன், உண்மையே எனக்கு முன்பாய் நிறுத்தி வைத்திருப்பேன். நன்றி இயேசப்பா, உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். நீ சந்தோஷப்பட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடந்து வராதவருமா இருந்தாய். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம், ஒருவருமே உங்களை பாஸ் பண்ணி வர்றதுக்கே உங்களை அவர்கள் விற்கப்பட்டிருப்ப, இவளையா இவனையா பாஸ் பண்ணி வர்றது என்று யோசித்திருப்பார்கள். கடந்து வரப்படுறதுக்கே நீங்கள் ஒரு 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 ஆளாக இல்லாதபடி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் நித்திய மாட்சி மையம் தலைமுறை தலைமுறை இருக்கிற ஒரு மகிழ்ச்சியாக வைப்பேன். அதனாலே நாங்கள் வெறுக்கப்பட்ட ஒரு நிலையில இந்த இடத்துல இருப்பீர்களானால் எல்லாவற்றால் என்னை பார்க்கறதுக்கே ஜனங்கள் விரும்புகிறார்கள் என்ற ஒரு சூழ்நிலை உங்களுடைய இருதயத்தில் இருக்குமானால்
இந்த ஒரு வார்த்தையை நீங்க நம்புங்க. நித்திய நித்தியமாய் உங்களுக்கு ஒரு ஆண்டவர் மகிழ்ச்சியாகவும் நித்திய மாட்சிமையை உங்களுக்கு கொடுக்கிறவராய் உங்களுக்கு நிச்சயமாய் இருப்பார். உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாய் மாறவேண்டால் நாங்கள் ஆராதிக்கிறதவன் அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். அவரையே நாங்கள் பற்றி அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் நல்லவர். அதிசயம் அற்புதங்களும் திரளாய் அவருடைய கருத்தில் இருக்கிறது. அதற்காக அவர் கன மகிமை செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றவனமாக சங்கீதம் 144 வாசிப்போம். லெட்ஸ் ஆல் ரீட் ஃப்ரம் சாம்ஸ் 144. சங்கீதம் 144. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் மாத்திரம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விளக்கிறச்சியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10000 பெருகும். இவ்விதமான சீரை பெற்று ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். முதலாம் வசனம் சொல்கிறது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கர்த்தருக்கு சோத்திரம். என்னுடைய ஆண்டவர் என்னையும் உங்களையும் படிப்பிக்கிற ஆண்டவர். சாரி, ஐ டென்ட் சி யூ. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆமேன்.